The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers. Navin Patnaik, தொடர்ச்சியா வந்து ஜனதா தளத்துல அவருக்கு வந்து சில கருத்து மோதல்கள் வந்து உண்டாகுது. அந்த நிலையில் 1997 டிசம்பர் 26 வந்து பிஜு ஜனதா தளம் அப்படின்னு தன்னோட தந்தை பேர் ஜனதா தளம் சேர்த்து பிஜு ஜனதா தளம் அப்படின்னு ஒரு கட்சியை வந்து நவீன் பட்நாயக் உருவாக்குறாரு. நவீன் பட்நாயக் பிஜு ஜனதா தளம் கட்சியை உருவாக்கும் போது பல்வேறு விமர்சனங்களை வந்து எதிர்கொண்டாரு. அதற்கு பல காரணங்களும் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நவீன் பட்நாயக் பிஜு ஜனதா தளம் கட்சியை ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஒடிய மொழியை எழுதுவதற்கு கூட தெரியாது, ஒடிய மொழியை பேசுவதற்கு கூட ரொம்பவே வந்து சிரமப்பட்டு தான் பேசுவார். சிறு வயதிலிருந்தே டெல்லி அப்படின்னு வளர்ந்தவர், டெல்லி அமெரிக்கா அப்படின்னு வளர்ந்ததுனால ஆங்கிலம் மற்ற மொழி புலமை அப்படின்றது அவருக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த ஒடிய மொழி அப்படின்றது அவருக்கு பேசுவதற்கே ரொம்ப சிரமமாக இருந்தது. படிக்கவோ எழுதவோ தெரியாத நிலையில் தான் இருந்தார். இப்படிப்பட்ட ஒருவர் ஒடிசாவோட கலாச்சாரத்தை பண்பாட்டை வந்து எப்படி வந்து காப்பாற்றுவார், இவர் அரசியலில் ரொம்ப நாள் வந்து தாக்கு பிடிக்க மாட்டார், ஜீன்ஸு ஷார்ட்ஸு அப்படின்னு போட்டுட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஜாலிபாயாக சுற்றிட்டு இருந்த ஒருத்தர் வந்து எப்படி வந்து அரசியல் களத்தில் வந்து தாக்கு பிடிப்பார் அப்படின்ற பல்வேறு விமர்சனங்கள் வந்து நவீன் பட்நாயக் கட்சியை ஆரம்பித்த போது அவர் வந்து அரசியல் களத்துக்கு வந்தபோது வந்து எழுந்தது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல நவீன் பட்நாயக்கோட அந்த செயல்பாடுகள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக அனைவரையும் வந்து கவனிக்க வைத்தது அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லலாம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா 1998 மீண்டும் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் அதே அஸ்கா தொகுதியில் போட்டியிட்டு நவீன் பட்நாயக் வந்து வெற்றி பெறாரு. அந்த முறை வாஜ்பாயோட அமைச்சரவையில் வந்து அவர் வந்து சுரங்கத்துறை அமைச்சராக இருக்கார். அப்போதும் கூட மக்களுக்கான செயல்பாடுகள் அப்படின்றது அவரோட செயல்பாடுகள் வந்து ரொம்பவே போற்றப்படுது. தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா வாஜ்பாயோட அரசு கவிழ்ந்த பிறகு 99 அஸ்காவில் வந்து போட்டியிட்டு எம்பி ஆகிறாரு. ஆரம்பகட்ட அந்த தேர்தல் பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் 3 தேர்தலில் வந்து அவர் நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிட்டு எம்பியாக அமைச்சராக மத்திய அமைச்சராகலாம் வந்து பதவி வைக்கிறாரு. 2000 நடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறாரு நவீன் பட்நாயக். 84 இடங்களில் போட்டியிட்ட பிஜு ஜனதா தளம் 68 இடங்களில் வெற்றி பெறாங்க. 63 இடங்களில் போட்டியிட்ட பாஜக 38 இடங்களில் வெற்றி பெறாங்க அப்படின்னு அந்த முறை வந்து பிஜு ஜனதா தளம் பெரும்பான்மையான இடங்களை வந்து பிடிக்கிறாங்க. 2000 கிஞ்சிலி சட்டமன்ற தொகுதியில் வந்து நவீன் பட்நாயக் போட்டியிட்டு எம்எல்ஏவாக வெற்றி பெறாரு. முதன்முறையாக ஒடிசாவோட முதல்வராக நவீன் பட்நாயக் வந்து பொறுப்பேற்கிறாரு. நவீன் பட்நாயக் முதல்வராக பொறுப்பேற்கும் போதே வந்து அவருக்கு முன்பாக பல்வேறு சவால்கள் இருக்கு. நம்ம எல்லோருக்குமே தெரியும், அடிக்கடி புயல் வெள்ளம் அப்படின்னாலே ஒடிசா அப்படின்ற பெயரோட தான் வரும். அப்படி அதற்கு முன்பாகத்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரழிவு வந்து ஒடிசாவே அப்படி ஸ்தம்பிச்சு போயிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த நிலையில் ஒடிசாவோட முதல்வராக நவீன் பட்நாயக் வந்து வர்றாரு. நவீன் பட்நாயக் வந்து அவரோட செயல்பாடுகள் அப்படின்றது ஏழை மக்களுக்கான திட்டங்கள் அப்படின்றது தான் அவரோட முதல் முக்கியத்துவமாக இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஊழலுக்கு எதிரான ஆட்சி அப்படின்றது தான் நவீன் பட்நாயக்கோட மிகப்பெரிய வந்து ஒரு கொள்கையாக இருக்குது அப்படின்னு 2000 வரை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஏழை மக்களுக்கான அந்த திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை வந்து அவர் வந்து செய்கிறாரு. அதே போல் 2004 மீண்டுமே பாஜகவுடன் கூட்டணி வச்சு 61 இடங்களில் வந்து வெற்றி பெறாரு. 2004 மீண்டும் வந்து தேர்தல் வருது. பாஜகவுடன் கூட்டணி வைத்து 61 இடங்களை வந்து பிஜு ஜனதா தளம் கைப்பற்றாங்க. பாஜக 32 இடங்களை வந்து கைப்பற்றாங்க. மீண்டும் நவீன் பட்நாயக்கோட ஆட்சி வருது. மீண்டுமே வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இயற்கை பேரழிவுகள் வந்தால் அதிலிருந்து ஃபஸ்ட்டு வந்து உயிரிழப்புகள் இல்லாமல் அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படின்ற விஷயங்களுக்கு வந்து நவீன் பட்நாயக் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதில் அவரோட பணிகள் அப்படின்றது ரொம்பவே போற்றப்படுது. அது மட்டும் இல்லாமல் பெண்களோட முன்னேற்றம் அப்படின்றத நவீன் பட்நாயக் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்குறாரு. அதற்கான திட்டங்கள், சுய உதவி குழுக்கள் உள்ளிட்ட விஷயங்களையும் அங்கே வந்து மேம்படுத்துறாரு. பார்ட்டி வேறுனாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only, Bodhisali. Bodhisali and Raphael, shirts and trousers.